வணக்கம் வீக் கார்னர் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணை தாண்டி வருவ ஜெஸ்ரீலுக்குள்ள பிகில் பாண்டியம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஜெஸ்ரீலுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒன்று நான் கட்டுறேன், செம்மையாக இருக்காங்க பாருங்கள். அதோடு இல்லாமல் அவங்க வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க, அந்த வீடியோவையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரி, இது போதும் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட மாமனிதன் படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லாமல் மாமனிதன் மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும், காப்பே ரணசிங்கம்ங்கிற படமும் ஜி ஃப்ளெக்ஸில் ஓடிடி தளத்தில் வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சன் டிவி டாப் 5 இடங்களில் பிடித்துள்ள சேனல்கள் லிஸ்ட்டு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் டிவி நம்ம எல்லாமே பார்த்தது தான். விஜய் டிவி, ஜி தமிழ், கலர்ஸ் தமிழ் உள்ளிட்ட சேனல்கள் தங்களிடம் இருந்து சில படங்களை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்புவதால் மறுபடியும் அதை பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து குயின், நம்மளுக்கு தெரியும் குயின்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமா, அது என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. ஒளிபரப்பு தடை இல்லை, நீதிமன்றம் அதிரடி உத்தரவுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஜியில் வந்து அது வந்து போடுறதா சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வடிவேலுக்கு 60வது பிறந்தநாள். அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம். இந்த மாஸ்டர் படத்தை பற்றி ரொம்ப வதந்தி வந்துகிட்டே இருக்குது, அதே மாதிரி நேற்று கூட வந்திருக்குது. இந்த மாஸ்டர் படம் மறுபடியும் ஓடிடியில் ஓடிய வரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் திறங்க இறங்களை தான் வெளியிடுவோங்கிறத மறுபடியும் சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க படக்குழுவினர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அட்லி ஷாருக்கான் படத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோடு இல்லாமல் அட்லி ஷாருக்கான் படத்தோட தலைப்பு மட்டும் இல்லாமல் ஹீரோயினையும் அறிவிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம். அட்லி ஷாருக்கான் நடிக்கும் படத்துக்கு சங்கின்னு பேர் வச்சுருக்காங்க, சரிங்களா. ஷாருக் கானோட ஹிட் கதாநாயகியில் ஒருத்தரான தீபிகா படுகோன் நடிக்க உள்ளதாகவும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அன்போடு வாழ்த்து இணைஞ்சங்களுக்கு நன்றி சொல்கிறார் வடிவேலு. 40 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் ரசிகர்களை அசத்தலான நன்றி சொன்ன முன்னாள் வீரன் விஜயசாந்தி வந்து மறுபடியும் நன்றி சொல்லியிருக்காங்க 40 ஆண்டு சினிமா வாழ்க்கை இப்போ இருந்ததுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாடகியிடம் காதலில் விழுந்து அணிகிறதுன்னு சொல்கிறாங்க செய்தி. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோனிடா காந்தின்னு செல்லமே பாடல் காதல் மலர்ந்து இருப்பதாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த இது வந்து அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் குறித்து அறிவிப்பு வெளியானால் தான் இது உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு இந்த செய்தியை கேட்டவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் நான் அடுத்த செய்தியில் வந்து பார்க்குறேன். இது வந்து என்னோடய சாம்பிள் வீடியோ தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கருத்தில் போஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.